இப்போ பிக் பாஸ் ப்ரோமோவை பார்த்த எல்லாருக்குமே அடடா என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணும். ப்ரோமோவில் ஜோவிகாக்கும் பிரதீப்புக்கும் தான் பயங்கரமா சண்டை நடக்குது. ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க தான் பிக் பாஸ்ல இருக்க எல்லாருக்குமே சமைக்கணும் அப்படின்றது ரூல்ஸ். இப்போ ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல 6 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதுல இவங்க செஞ்ச சாப்பாடை குறை சொன்னதுக்காக தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. பிரதீப், நாங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், அதுல குறை வர சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு, மூணு வேளை நீ எப்படினாலும் சமைச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஜோவிகா சொல்ல, அதுக்கு பிரதீப் என்ன அப்ப அடிமை மாதிரி நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டுறாரு. ரெண்டு பேருக்குள்ள சண்டை பயங்கரமா நடக்குது. உடனே ஜோவிகா, நான் சாப்பாடை வேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோ, அதப்படி நீ சமைக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு செம்மையா கத்திடுறாங்க. நீ உன் வேலையை கரெக்டா பண்ணணும், அதான் இந்த வீட்டில் இருக்கீங்க, புரியுதா உனக்கு அப்படின்னு பிரதீப்பை பார்த்து கேட்டுறாங்க. சும்மாவே பிரதீப்க்கு சண்டை போட சொல்லியா தரணும்? பிரதீப் ஏதோ பேச ஜோவிகா பிரதீப்பை பார்த்து வாடா போடான்னு பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாவே பிரதீப் சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜோவிகா சண்டை போடுறத பார்க்க அப்படியே பிக் பாஸ் சீசன் 3ல வனிதா சண்டை போடுறத பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டை சாதாரணமால முடிஞ்சிருக்காது, கண்டிப்பா பெரிய சண்டையா தான் நடந்திருக்கும். ஜோவிகா சின்ன பொண்ணா இருந்தாலுமே யாருக்கும் பயப்படாம தைரியமா பேசிடுறாங்க. இதுக்கு முன்னாடி விசித்ராக்கும் ஜோவிகாக்கும் நடந்த சண்டையில தான் ஜோவிகா பேசினதை நம்ம பார்த்திருக்கோமே. சண்டையில வேற என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நைட் ஃபுல் எபிசோட் பார்த்தாலே தெரிய வந்துடும். கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. ஆனா அது மட்டும் இல்லாம கண்டிப்பா கமல் சார் இந்த வீக்ல இவங்களுக்குள்ள நடந்த சண்டைகளை பத்தியுமே பேசதான் போறாங்க. சோ இதே மாதிரி பிக் பாஸோட இன்ஸ்டன்ட் அப்டேட்க்கு இன்னைக்கு நைட் எஸ்எஸ் மியூசிக் லைவ்ல ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்களுமே உங்களோட கேள்விகளை லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க.